செல்வ வளம் பெருகும், குடும்ப சுபிட்சமா இருக்கும். எப்பவுமே நம்ம வீட்டுல இருந்து பால்கனி வியூ ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 15வது மாடியில இருந்து பார்க்கும் போது வியூ வேற லெவல்ல இருக்கும். அண்ட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேகம் வந்து கொஞ்சம் கிளவுடியா இருந்தது, அந்த பக்கம் எல்லாம் வெளிச்சமா இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட பாருங்களேன், அந்த கிளவுடியா நல்லா இருட்டா டார்க்கா இருக்கு பாருங்க. நல்லா அந்த பாக்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப அழகா இருந்தது, நேர்ல இன்னமும் ரொம்ப அழகா இருந்தது. சரி, இன்னைக்கு வ்ளாக் பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சு, பூஜை சாமான் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் அழகா வச்சுட்டு இருக்கேன். உருளையும் வந்து பாத்தீங்கன்னா அழகா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் நடுவில் நடுவில் கேப் அடைக்கும் போது பூஜை வேலையும் டக் 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 டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்லாம் நான் எதுவும் பண்ணலை, ஏன்னா பூஜை வேலை இருக்கு அப்படின்றதுனால. தேங்காய் பால் எடுத்து கேரட் பீன்ஸ் பட்டாணி எல்லாம் போட்டு புலாவ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து 65 மசாலாலாம் போட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சமான எண்ணெயில் திருப்ப திருப்ப அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் பண்ணியிருக்கேன். நிறையா சாசஸ்லாம் ஆட் பண்ணாமல் ஓரளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளிலேயே லைட்டாக அந்த வெங்காயம் குடமிளகா அதுலேயே போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணி நிறையா சாசஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இதில் ரெசிபி வேணுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் ஏதாவது ஒரு வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ வந்து டக் டக்கு லஞ்ச் பாக்ஸ் நான் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டலும் சக்கரவள்ளி கிழங்கும் வச்சிருக்கேன். அடுத்து நட்ஸ், ட்ரை நட்ஸ் வச்சிருக்கேன். அதை ட்ரை ஸ்ட்ராபெரியும் வச்சிருக்கேன். சர்வனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால புலாவும் பேக் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு 65 பேக் பண்ணியாச்சு. சோயா சங்க்ஸ் மஞ்சூரியனும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஷர்வின் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் எல்லாருக்கும். பாய். வாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். நம்ம இந்த வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது வீட்டுக்குள்ளே யாராவது வரும்போதே அந்த நல்ல மஞ்சள் மஞ்சள் அந்த புது மஞ்சளும் அந்த குங்குமமும் பார்க்குறதுக்கே மங்களகரமாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்டார்டிங் வெளிலேருந்து வரும்போதே மகாலட்சுமி வரதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரதா இருந்தாலும் ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கும். கோலம் போட ஆரம்பிச்சோன்னா காற்று நல்லா வீச ஆரம்பிச்சிருச்சு. நான் கோலமாக விடும்போதே அப்படியே பறந்துக்கிட்டே இருந்தது, அந்தளவுக்கு காற்று இருந்தது. ஓரளவுக்கு சிம்பிளா கோலம் போட்டு அதுக்கு மேல கலர் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணியாச்சு. போது நான் வந்து சாரி மாத்தணும், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் வீடியோஸ்ல வந்துட்டு யாராவது என்னோட வீடியோ ரெகுலரா பார்க்க மிஸ் பண்ணிட்டு ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷன்ல அதுக்கப்புறம் ரெண்டு மூணு விளாக் கழிச்சு வந்தா கூட ஐயோ அக்கா இந்த ட்ரெஸ் எங்கம்மா நீங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனால நான் வந்து காமிச்சிருவேன். இந்த குர்த்தா வந்து நல்லா காட்டன் குர்த்தா, ஏ லைன் குர்த்தா, சைட்ல ஸ்லிட் எல்லாம் கிடையாது, ஏ மாதிரி போகும். இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிட் இருக்கும், ப்ளூல இருக்கு. இந்த மாதிரி சில்வர்ல வந்து பாத்தீங்கன்னா லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா காலர், இங்க காலர்ல ஒரு ஹூக், இங்க ஒரு ஹூக், ரெண்டு ஹூக் வருது, 3/4 ஸ்லீவ் இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கு, நல்லா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஹைட்டும் வருது. ஒயிட் பேண்ட்டோட நீங்க பேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும் போது அது கரையாயிட போது நான் வந்து ப்ளூ கலர் பேண்ட்டோடய போட்டிருக்கேன். ஜீன்ஸோட எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். கையில பர்ஸ் வச்சுன்னே பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்ஸ் ஏதோ ஒரு வீடியோவில் நான் வந்து காமிச்சிருந்தேன்.
அதை வந்து நிறைய பேர் அந்த வீடியோவில் வந்துட்டு இது எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்கு, லிங்க் கொடுங்க கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஷோரூமில் வந்து நான் வாங்கியிருந்தேன். விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டட் அப்படின்றதுனால காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி, ஒரு கிட்டத்தட்ட 2000 ரூபா வந்துடும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிளப்ஸ் இது, இந்த மாதிரி இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இதை இப்படி தூக்குன மாதிரி அப்படி இதை லாக் பண்ணிக்கலாம். எனக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்மரியா ஜிகி ஜிகின்னு நிறைய ஒரு 2-3 இருந்தது கலெக்ஷன். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுட்டு நல்லாக்குமே தோணுச்சு. அவ்வளோ காசு இல்லை, ஒரு 1000 ரூபாக்குள்ள 4 பர்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும்? ஒரு ஒரு பர்ஸும் 1500 ரூபா 1800 ரூபா அப்படின்னா அது எப்படி இருக்கும், நம்ம வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ அது மாதிரி நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டவங்களுக்காக ஆன்லைன்லேயும் இருக்குது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், அது காமிக்கலான் இருக்கேன். பிராண்டட் ஷோரூமில் இந்த மாதிரியும் நான் வந்து கிளப்ஷர்ஸ் வந்து பார்த்துருந்தேன். அழகாக இருக்கும், இந்த லாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி திறந்துக்கலாம், அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், டபக் அப்படின்னு க்ளோஸ் ஆகுது இல்லை. உள்ளே இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது, ஃபோன் வச்சுக்கலாம், பணம்லாம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் கொடுக்குறாங்க. இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 300 சில்லறை 400 ரூபா குள்ள தான் வருது இது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வண்டர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன 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 பார்ட்டி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட கையில் தூக்கிட்டு போகிறது தான் பிடிக்கும். இதில் இருக்க விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஹூக்கில் இருக்குது, நீங்கள் வேணாம்னா இதை கழட்டிக்கலாம். ஸோ அந்த செயினை வந்து நான் கழட்டிட்டேன், கையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனாலும் இல்லை, சேம் அதே கிளச்சு, கலர் மட்டும் பிளாக்ல வாங்கியிருக்கேன். இந்த கலரில் எனக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டிலையும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கலர் போன மாதிரி லைட் எனக்கு வந்திருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். நான் பிளாக் கலரில் காமிச்சிருந்தேன் இல்லையா பிராண்டட்னு, அது வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் கிடையாது, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட், அதில் போ மாதிரி ஒரு சைடாக வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் க்ராஸாக இது இருக்கும், அதை விட இது குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த வெல்வெட் மெட்டீரியல் குவாலிட்டி செம்மையாக இருக்குன்னு சொல்லுவேன். அந்த காசுக்கு இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து 400 சில்லறை தான், 500 ரூபாக்குள்ளேயே நமக்கு இது கிடச்சிடுது. ஸோ இங்கே மேலே ஒரு பெரிய கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்குது, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது. இதுவும் அதே மாதிரி லாக் தான், இங்கே பாருங்கள், இப்படி தூக்கின மாதிரி இப்படி எடுக்கணும், திருப்பி லாக்னா இப்படி அழுத்தினாலே போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி லாக்கில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இந்த மாதிரி பவுச் மாதிரி, இந்த மாதிரி ஒரு டிவைடர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, குட்டி ஓண்டா ஒன்று, அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், குட்டி 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 கம்மல் இந்த மாதிரி ஸ்டெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்டோன் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைமண்ட் ஃபினிஷில் செம்மையாக தகதகன்னு இருக்குது. பின்னாடி திருகாணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் டைப், இந்த டைப்பில் தான் இருக்குது திருகாணி. நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது இல்லை வெளில வாக்கிங்லாம் போகும்போது டக்குன்னு எடுத்தோமா மாட்டோமா சின்னதாக ஒரு முத்து கம்மலோ இல்லை இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கம்மலோ போட்டுட்டு தான் நான் போவேன். அதுக்கு வசதியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தது, அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருந்தது, அதனால நான் இதை வந்து வாங்கிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து ரொம்ப குளிரும்னு நான் சொல்லியிருக்கேன். கீழே தரையில் வந்து சிறு 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 சிறுனு இப்போவே வந்து அந்த குளிர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி நைட் டைமில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, ஏன்னா 15வது மாடியில் இருக்கமா ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரேஞ்சில் கம்மி ரேஞ்சில் கிடைக்குமா வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு தானே அப்படின்னு நான் யோசிக்கும் போது கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. ஸோ அழகாக கிடச்சிது பிளாக் கலரில், இதுலேயே கிரே கலர், அந்தந்த கலர், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணலாம். இந்த டெடிபர்க்லாம் வரும் பாருங்க, அது மாதிரி இங்கே மேலே ஹார்ட் வச்சு அழகாக சூப்பராக இருக்குது. உள்ள இந்த மாதிரி கிரிப்பும் இருக்குது, மெயின் கிரிப்பு வடிக்கி விட்டுறக்கூடாதுல வீட்டுக்குள்ளே டைல்ஸில், அதுவும் பார்த்துக்கணும் நம்ம, நல்லாவே இருக்குது. வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், வெல்வெட்ல இருக்கு. முயல் கிட்டி வந்து அழகா இருக்கிற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ், இதுவுமே இந்த மாதிரி நிறைய பார்ப்பேன். இங்க வந்து யூனிகார்ன் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி டெடிபேர் உட்காந்துருக்கு, என்னென்ன மூலம் பார்ப்பேன்னா பணம் வந்து எக்கச்சக்க பணம், 2000 ரூபா 1500 ரூபா 3000 ரூபா இந்த மாதிரி பணம், ஐயோயோ அபா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்சில் இது கிடச்சவொடனே எப்படிங்க விட மனசு வரும், குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பின்னாடி கிரிப்பும் இருக்குது, ஏன்னா வீட்டில் டைல்ஸு தண்ணி கண்ணி இருந்தால் வழக்கி விழுந்துருவோம், அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கு, நல்லா அந்த வெல்வெட் வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு கத கத கதன்னு அந்த குளிருக்கு வந்து அடக்கமாக நல்லாவே இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷில் இருக்குது, இந்த செடிபரோட ஃபினிஷில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் வெல்வெட் ஃபினிஷ் இருக்குது. இங்கே வந்து முயல் குட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு காது வச்சு டிங் டிங் இந்த மாதிரி இருக்குது, காலில் போகிறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க. முக்கியமாக இதை பார்த்தனஜி நம்ம கொரியன் சீரீஸ் பார்ப்போமே அதில் வருமே அதே மாதிரி இருக்குது கார்த்தீங்க, அழகாக இருக்குல்ல, சின்ன சிக்கு சின்ன சிக்கு சின்ன சிக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. நான் இதை போட்டுட்டேன் மாம், எனக்கு மாம் எனக்கு மாம் இது வந்ததுலேருந்து ஷர்வின் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கான் மாம் இதுவும் சில்வர் சரியிலேயே வரும், நல்லா லூஸாக இருக்குது, எனக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கட்டுறேன், ஸோ அழகாக நம்ம பேச்சை கேட்கக்கூடிய சாரியாக இருக்குது. இந்த சாரிக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் வச்ச ஹாரம் போட்டிருக்கேன், இதுவும் ஆர்டிஃபிஷியல். மோதிரம், வளையல், கம்மல் இது எல்லாமே நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோவில் காமிச்சதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுதான் போட்டிருக்கேன், இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். அக்கா வீட்டுக்கு இன்றைக்கி பூஜைக்கு போகிறோமே அதனால ஜம்மன் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த புடவை கட்டியிருக்கேன்.
அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ வாங்க பூஜை வேலைலாம் பார்க்க வேண்டியிருக்கு. அழகா மங்களகரமா சாமிக்கு வந்து கோலம் போடுறது, மஞ்சக்குமம் வைக்கிறது, சாமியானதெல்லாம் அழகா அடிக்க வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். நம்ம வீட்டுல விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு போய் சாமி கும்பிடலாம், பாக்கலாம் வாங்க. ஸோ இப்போ அழகா உருளைக்கெல்லாம் பூ போட்டு அலங்கரிக்கணும், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை. நிறைய விளாக்ல சொல்லியிருக்கேன் உருளைக்கு பூ போடுறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்து வாசல்ல கோலத்துக்குமே வந்து பூலாம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அதை வந்து போட்டுடுறேன். உருளையில வந்து தாமரை பூ ரெண்டு வந்து ஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ரெண்டு உருளிலையும் ஒரு ஒரு தாமரை பூ நான் வச்சுட்டேன். அண்ட் சாமிக்கு போடுறதுக்கு போக எக்ஸ்ட்ரா பூ இருந்ததுன்னா அதெல்லாம் நானே என் கையாலேயே கட்டி மாலையாட்டம் வச்சு சாமிக்கு மாலை போடுறதோ இல்லை வாசல்ல வந்து நல்லா மாலை மாதிரி கட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறேன். அது நம்ம கையிலேயே பூ கட்டி நம்ம போடும் போது ரொம்ப எனக்கு வந்து மனசுக்கு நிறைவா இருக்கு. ஸோ எல்லா சாமிக்கும் போட்டுட்டு உருளிக்கும் போட்டுட்டு பூ கொஞ்சம் இருந்தது, இந்த பூவெல்லாம் அழகா கட்டிடலாம்னு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரோஜா பூ, அடுத்தது சாமந்தி பூ, அடுத்து ரோஜா பூ, அடுத்து சாமந்தி பூ, அந்த மாதிரி கட்டிட்டேன். அழகா மாலையா கட்டிட்டேன் பாருங்க, இதை வாசல்ல மாட்டிடலாம். சரியா இருக்காஜி, இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்தவா இறங்கிடும். ஆமாண்டா, சரியா இருக்குமா? சுத்தி விட்டா போதுமா? சுத்தி விட்டா போதும். இந்த மாதிரி நல்லா காம்ப நீளமா இருக்கக்கூடிய சாமந்தியோ ரோஜாவோ நீங்க எடுத்துக்கோங்க. சோ இது எப்படி கட்டுறேன் காட்டுறேன், இது மூணுத்தையுமே எப்படி பிடிச்சாச்சு. நார்மலா பூ எப்படி கட்டுவீங்க, அந்த மாதிரி நல்லா மேல வச்சு ஒரு ரெண்டு சுத்தி இப்படி சுத்திட்டு பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரிதான், சேம் அதே தான், நல்லா டைட்டா கட்டிடுங்க. இப்போ ரெண்டு பக்கமும் அந்த நூல் எக்ஸ்ட்ரா நூல் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரே பூச்சண்டு மாதிரி அடிச்சு பாருங்க, சுற்றி பூ இருக்க மாதிரி இருக்குது, அந்த மூணு பூ சேர்ந்து சிங்கிளாக இவங்களுக்கு இருக்குது. இந்த ரெண்டு பூக்கு நடுவில் கேப்பில் வந்து அழகாக தலையில் வந்து இப்படி பூ நின்றுரும் அழகாக சாமிக்கு பார்த்தீங்கன்னா. அது நீங்கள் எந்த பக்கம் நிற்க வச்சா நிற்கிதுன்னு பார்த்து சுற்றி சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நீங்கள் அழகாக இப்படி அமைக்க விட்டிங்கன்னா அழகாக நின்றுரும் பாருங்கள். அழகாக ரெண்டு பூ பின்னாடி ஒரு பூ இருக்கா சப்போர்ட்டுக்கு வந்து இப்படி பேக்கில் அப்படி சாஞ்சு கொடுத்துரும். இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து சிலைகளுக்கு கால் மறையாமல் மேலே அழகாக நம்ம வந்துட்டு பூ போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லெமனில் மஞ்சள் குங்குமம் நான் தடவிக்கிறேன். இது வந்து திருஷ்டிக்கு ரொம்ப நல்லது, திருஷ்டி மட்டும் இல்லை வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டியை வெளில தள்ளும். என்னை விட்டு நெகட்டிவிட்டி போகிறது, நெகட்டிவ் பீப்புள் வந்து போகிறதெல்லாம் நான் வந்து கண்ணார உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து நிலம் வாங்குறதுக்காக யோசிக்கிறதோ, வாழ்க்கையில் அடுத்து முன்னேறதை யோசிக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியுது. ஸோ அந்த நெகட்டிவிட்டி போனாக்கா தான் நம்ம அடுத்த ஒரு வழியே பிறக்கும் பாசிட்டிவிட்டியை நோக்கி. நம்மளை சுற்றி அந்த பாசிட்டிவிட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கணும், எண்ணங்களும் பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம பார்க்குற விஷயங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். டீ டேபிளில் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் நான் போட்டுக்கிறேன், அதில் உருளி அழகாக நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் வைக்கலாமான்னு பார்த்தேன், இல்லை இன்றைக்கி கேண்டில்ஸும் நம்ம ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளியை வந்து கொஞ்சம் டயக்னலாக ஒரு சைட்லேயும் இன்னொரு டயக்னலாக வந்துட்டு கேண்டிலும் வச்சிடலாம், ஆப்போசிட் ஆப்போசிட் டயக்னலில் வச்சிடலாம், அந்த மாதிரி வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். வாட்டர் ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக மினி வாட்டர் ஃபால், அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி அழகாக நான் ஆன் பண்ணிட்டேன். அந்த தண்ணி சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் இந்த மாதிரி தண்ணி சத்தம் வீட்டில் இருக்கிறது வந்து நல்லா பாசிட்டிவிட்டி கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ விளக்கேத்தி சாமி கும்பிட வேண்டிய நேரம், அழகாக சாமி கும்பிட்டுலாம். நம்ம விநாயகர் பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நான் ஒரு சாம்பிராணியும் ஏற்றி வச்சிருக்கேன், ரெண்டு கேண்டில்ஸுமே எடுத்து வச்சிருக்கேன். அது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, அந்த புகை வாசனையும் நல்லா இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ட் கேண்டில்ஸ் வந்து வச்சிருக்கேன், அதாவது சென்டட் கேண்டில்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது வச்சிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா கமகமன் மனமாக இருக்கும் வீடு முழுக்க. ஸோ இங்கேயும் அழகாக ஏற்றியாச்சு. விநாயகர் பிளேஸ், புத்தா பிளேஸ், புத்தர் வந்து ஒருத்தர் தான் இருக்காரு, இங்கே முழுக்க விநாயகர் தான். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது, நம்ம வீட்லேயே ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் இதுதான் சொல்லுவேன். இங்கேயும் மூணு சென்டட் கேண்டில்ஸ் வச்சிருக்கேன், இது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், இது இதையும் நம்ம ஏற்றிடலாம். அழகா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு.
வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வீடு முழுக்க சாம்பிராணி காட்டுறதுக்கு மறக்காதீங்க. அதுவுமே வந்து வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். எப்பயும் போல ஜிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்து காசம் வாங்கி சேமிச்சு வச்சுட்டேன். இது எப்பவுமே நடக்கிற விஷயம் நம்ம வீட்டுல. சேவிங்ஸ் பண்ண மறக்காதீங்க. அனந்த பத்மநாபன் ஓபுனா நோம்புனா என்ன, அண்ட் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கதையெல்லாம் படிப்பாங்க அத்தை வீட்டுல. அவங்க கிட்ட தெரிஞ்சதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வீட்டுக்கு போய் விசேஷமா சாமி கும்பிடுறதுலாம் காட்டுற, வாங்க பாக்கலாம். சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு அனந்த விரதம் சொல்லுவோம். இத அனந்த பத்மநாபன் நோன்பு அப்படிங்கறது ஜென்ரலா அது நோன்போடைய பேரு. இது வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய சதுர்த்தசி திதியில வரக்கூடிய நோன்பு. ஆண்கள் நோன்புன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கே ஒரு ஸ்பெஷலாக உள்ள நோன்பு அப்படிம்பாங்க. இது வந்து ஆண்கள் ஆண் கயிறு பெண் கயிறுன்னு தனித்தனியாக இருக்கும். நோன்பு கயிறு ஆண் கயிறு தனியாக பெண் கயிறு தனியாக இருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆண்கள் வந்து இந்த இடத்துல கட்டுவாங்க. ஸோ இது என்ன இந்த இடம் ஆம் ஆம்பள. பெண்கள் வந்து கழுத்தில் போட்டுப்பாங்க. அனந்த பத்மநாபன் நோன்பு மூலயமா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதை சொல்லுங்க. இந்த நோன்பு கும்பிட்றதுனால ஒரு மனசுக்கு அமைதி கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், குடும்ப சுபிட்சமா இருக்கும். அதான் மீன். இது வந்து கலசம் வச்சு கும்பிடக்கூடிய? ஆமா, கலசம் தான் இருப்போம். அதுக்கு கலசத்துல வந்து பெருமாளுடைய முகம். வரலட்சுமி விரதத்துக்கும் இதுக்கும் கலசத்துக்கு என்ன வித்தியாசம்? வரலட்சுமி நோம்புல வந்து லட்சுமியுடைய முகம் வைப்போம். அது வந்து லட்சுமி உடம்பு இருக்கிறதுக்காக வைக்கிறது. கலசத்துல வந்து அதுல நம்ம வந்து அரிசி வைப்போம். இதுல வந்து தண்ணி தான், மீதி ரெண்டு நோம்புக்கு தண்ணி தான் வைப்போம். பழங்கள் மீதி எல்லாமே 14 வைக்கணும் கணக்கு. இது வந்து ஸ்பெஷலா வந்து அப்பம், அப்புறம் அப்பம் அதிரசம் ஒரு மாவு ஒண்ணு அதெல்லாம் செய்யணும். ஆனால் நான் வந்து வருஷம் வெறும் அப்பம் தான் செய்வேன். கோதுமை மாவில் கலந்து செய்யக்கூடிய ஒரு அப்பம் இது. அதுதான் ஸ்பெஷல் இதுக்கு. மற்றபடி ஜென்ரலாக மீதி எல்லா நோம்புக்கெல்லாம் செய்யறது கேசரி வடை இதெல்லாம் செய்வோம். விரதம்னா இன்னைக்கு ஒரு ஒரு பொழுது இருக்கணுமா இல்லை சாப்பாடு சாப்பிடாம எப்படி? இன்னைக்கு வந்து சமையலே செய்ய மாட்டோம் நாங்கள். வெறும் டிஃபன் தான், டிஃபன் மட்டும்தான். அதை படைச்சிட்டு மத்தியானம் சாப்பிடுவோம். ராத்திரில இப்பப்போ முடியாதவங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து வெறும் பால் பழம் அவ்வளோதான். ஒரு வேளை தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. இந்த நோன்பு பத்தி எனக்கு தெரியாது. அம்மா வீட்லயும் எங்களுக்கு வழக்கம் கிடையாது, மாமியார் வீட்லயும் வழக்கம் கிடையாது. அத்தை வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு வருஷமும் வந்துருவோம். அங்க பெருமாள் கிட்டயும் நாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த விரதத்துக்கால பலன்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். அத்தை கிட்ட விரதக்காரவங்க கிட்ட வந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னா அவங்க என்ன விரதம் இருக்கிறாங்களோ அவங்க அந்த மனசார அவங்க கிட்ட இருந்து வாழ்த்து வாங்கும் போது அதுக்கான பலாபலன் நமக்கும் கிடைக்கும் வாங்க. ஸோ மறக்காம நாங்க இங்க விரதம் இருக்கவங்க எல்லாருக்காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கொஞ்சோண்டு ஆசீர்வாதத்தை நாங்க வாங்கிக்குவோம். அது எங்களுக்கு எங்களுடைய லைஃப்க்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க கூட ஷேர் பண்ணதுல உங்களுக்கும் அந்த பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை எவ்வளவு நேரம் பார்த்து ரசிச்சமாய்க்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை பை.